ஹாய்ங்க, மார்ச் பிரேக்கில் ஃப்ரெண்டு வீட்டில் போய் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த விலாகில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நாள் ஸ்னோ போலிங் போகலான்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் போனதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு டைம். போனதும் ஃபேமிலி பேக்கேஜ் ஒன்று அவைலபிளாக இருந்தது, அதை எடுத்துக்கிட்டோம். குட்டி பசங்களாம் இருக்காங்கன்னு சொல்லி சைடில் ரெயில்ஸ் போட்டிருந்தாங்க. ரெயில்ஸ் போட்டது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ என்னவோ தெரியல, எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இல்லைனாட்டி எல்லா பாலும் அவுட் ஆஃப் ட்ராக் தான் போயிருக்கும். வழக்கம் போல் விஜய் தான் டாப் ஸ்கோரர், பட் ஃபஸ்ட் டைமுக்கு எனக்கு இந்த ஸ்கோரே ஓகே அப்படின்னு தோணுச்சு. மத்தியானம் வச்ச மஷ்ரூம் பிரியாணியும் மீதி இருந்தது. ஸோ அதை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்க்கும்போது தான் என்னோட பெயிண்டிங் மாட்டியிருந்தது. சரி ஓகே, அதை வீடியோ எடுத்து காமிக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு நினச்சேன். இந்த பெயிண்டிங் வந்து நான் பண்ணி கொடுத்தது, உங்கள் வீடு வாங்கும்போது அவங்க கேட்டு நான் பண்ணி கொடுத்தது. இது ஒரு வந்து மாடர்ன் கணேஷா. இதோட கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கான்ட்ராஸ்ட் கலர்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் நான் பண்ணதுலே பெரிய, இப்போ ரீசெண்டாக பண்ணதில் பெரிய பெயிண்டிங்னா இதுதான். நிறைய டைப் ஆஃப் வேக்யூம் பார்த்துருப்பீங்க, ஆனால் இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு கலெக்டர் எதுவுமே இல்லை, அதாவது டஸ்ட்டு கலெக்ட் பண்ண வேண்டிய சைடில் எதுவுமே இல்லை. அந்த டேப்பை ஒரு வென்ட் இருக்குங்க, அங்கே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் பவர் சப்ளை எல்லா வேக்யூமுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல வேக்யூம் கிளீனரோட, அந்த மாதிரி இதுக்கும் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி சக்ஷன் லெவல் எல்லாமே மாற்றலாம். பட் ஒன்லி திங், அந்த கலெக்டர் இருக்காது, அந்த குப்பையெல்லாம் எங்கே போகும்னு தானே யோசிக்கிறீங்க. வாங்க காட்டுறேன். இது வந்து கராஜ், இதில் தான் அந்த அழுக்கெல்லாம் வந்து கலெக்ட் ஆகும். அங்கே வேக்யூம் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் இங்கே டைரெக்டாக வந்து கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ரிமூவ் பண்ணிக்கணும் அப்புறமா. எப்படி வித்தியாசமாக இருக்குல்ல? நைட்டு சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ரூபிக்ஸ் கியூப் மறந்து போச்சு, சொல்லி தரீங்களான்னு கேட்டான். சரின்னு அது தாங்க ப்ரஷ் அப் பண்ணிட்டு இருந்தோம், டக்குன்னு பிக் பண்ணிட்டான். ஸ்மார்ட்டான பையன்தான். தி நெக்ஸ்ட் டே, இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ நாங்கள் தான், நாங்கள் மட்டும்தான். ஸோ காய் சமைச்சேன் இன்னைக்குன்னா கீரை அண்ட் மீல் மேக்கர். சாதம்லாம் பழசே மீதி இருந்தது, அது இன்னும் காலி ஆகலை. ஸோ அதே தான் வச்சு சாப்பிட்டோம். கத்து இடம் விட்ட சாமிக்குட்டி எனக்கு குட்ற தங்கம். சாமி குட்டு, அத்த எல்லாத்தையும் எடுக்க போறேன், உனக்கு வேண்டாமா? அத்தைக்கு கொடுடா தங்கம். அவன் எடுத்துட்டானா? நோ சொல்லு கத்துக்கிட்ட. அங்கே அத்தைக்கு தாண்டா தங்கம், அத்தைக்கு தாண்டா தங்கம். அத்த சாப்பிடவா. ஏண்டா அழுகுறான் சாண்டி? விநாயக் என்ன பண்றான் விநாயக் அண்ணா? அவங்கெல்லாம் ஆஃபீஸ் போயிட்டதுனால இவனுங்களுக்கு செம்ம போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வேலைக்கு நடுவில் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு. போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அந்த பாப்பாவை போட்டு பாடா படுத்திருப்பானுங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அலெக்சா, அதையும் ஒரு வழி பண்ணிட்டானுங்க. பாப்பா அலெக்சா ரெண்டு பேருமே செம்ம ஆங்கிரி. Alexa, your answers are stupid. Alexa, my mom is trying to roast you. Can we have a roasting battle, me, you versus my mom? Sorry, I'm not sure. இப்படி பண்ணுமா? ஓ, ஓகே ஓகே. எனக்கு இதுவே இல்லையே, ஸ்டீரிங்கே இல்லையே, ஸ்டீரிங்கே இல்லையே எனக்கு. இது வச்சுக்கோ, இது ஸ்டீரிங், இது வச்சுக்கோ. ஓகே. சரி
சரி பாப்பாவை மத்தியானம் கூட்டிகிட்டு வந்து தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கதை சொல்லி பார்த்தேன். ஆனால் அவள் ரொம்ப எந்தூவாயிட்டா. அதுக்கப்புறம் சரி வீடியோ ஏதாவது போட்டு காமிச்சாலாவது தூங்குவான்னு பார்த்தா அதை பார்த்தும் ஜாலியாக தான் இருந்தா. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அமைதியாக படுத்து வச்சுட்டிங்கன்னா தூங்கிடுவாங்க நாங்கள். சரின்னு அமைதியாக படுத்திருந்தேன், பார்த்தா அவள் எந்திரிச்சு போயிட்டா. நான் தான் தூங்கிட்டேன் கடைசியில். அவங்கெல்லாம் டிக்கெட் டு ரைட் விளையாடுறோம் நாங்கள், சரி இவளை கூட்டிகிட்டு போய் நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பேஸ்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு வந்து விளையாண்டேன். குழந்தையோட குழந்தையாகவே மாறிட்டேங்க, அர்த்தமே இல்லாமல் எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஜாலியாக தான் இருந்தது. சரிங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.